ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்ட உடனே இந்த சோம்பு, சீரகம், பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கிண்டிட்டு இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸ்டவ்வை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கி விட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம். குழம்புல நம்ம தேங்காய் கொஞ்சம் ஊற்ற போறோம், அதுக்காக இந்த தேங்காயில் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பாருங்க. சோம்பு, மிளகு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லியும் மிளகாவும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். அது வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை குழம்புல எப்படி உடச்சி ஊற்றலான்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும். அதை எடுத்து அப்படியே குழம்புல ஊற்றிடலாம். நம்ம டைரெக்டாகவே குழம்புல உடச்சி ஊற்றலாம், ஆனால் முட்டை தோல் அதில் விழுந்துடும், அதில் கலந்துருச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா. அதனால் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் மெதுவாக உடச்சி ஊற்றிட்டு அதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஒன்றும் ஆகாது, நல்லா வெந்துடும். நல்லா மெதுவாக உடச்சி ஊற்றி இது மாதிரி எடுத்து குழம்புல ஊற்றிடுங்க.
அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். முட்டை வந்து குழம்புலையே உடச்சி ஊற்றுறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.